அவ்வளோ சீக்கிரம் மன நிம்மதி யாருக்கும் வந்துடாது. மன நிம்மதின்ற ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும், முதல்ல உங்களுக்கு மைண்டு ஸ்டெபிள் ஆகிடும். உங்களுக்கு எதை கண்டு முதல்ல கலங்க மாட்டீங்க. இறைவன் பேரை 100% உணர்ந்துட்டீங்கன்னா பாவம் வராது, உங்களால் பண்ண முடியாது. எழுதி தரேன் நான், கடைசி வரைக்கும் நம்புறானான்னு பார்ப்பாங்க. நம்பிட்டீங்கன்னா அந்த அந்த மேஜிக்கை பண்ணிடுவாங்க. நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குன்னு நம்பினா தான் மனமே அமைதி பெறுது, இல்லாட்டினா ஃபோக்கஸ்டாலாம் உங்களால் முடிவு எடுக்க முடியாது. வணக்கம் விஷ்ணு பிரதர். வாழ்க்கைனா என்ன, ஏன் பிறந்தோம், என்ன நம்ம செய்யணும், ரிட்டர்ன் நம்ம எங்கே போகணும், இறைவனோட உணர்வு நிலையில் எப்படி இருக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. நான் பரம்பொருள் தீட்சை எடுத்து அதை பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ வரையும் நான் இப்போ வரையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சில டைம்ஸ் நான் இடையில விட்டு விட்டு பண்ணாலும் ஆனால் தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கேன். அதே சமயம் வந்து கருணையாகவும் இருக்கிறேன். ஸோ அது மூலிமா பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்குது. அந்த மாற்றமே நம்மளோட வாழ்க்கையின் மாற்றமாக இருக்குது. இது எல்லாம் இந்த இறைவனின் அருளால் மட்டுமே எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அது இந்த இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் கோடி நன்றிகள் பிரதர். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜூலை 23 2023 குவாலாலம்பூர் மலேசியாவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஜூலை 21 2023 போர்ட்கிளாங், கிளாங் பக்கத்தில் போர்ட்கிளாங் அப்படின்ற மலேசியா இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவச வகுப்பை வந்து அறிமுக வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கேஎல் மற்றும் கிளாங் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த இலவசமாக நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். இறைவனின் புகழறிந்து செயல்பட வேண்டும், இறைவனின் பொருள் அறிந்து செயல்பட வேண்டும், இறைவனின் பெருமையை நினைச்சு ஒவ்வொரு வேலையும் செய்யணும். அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த பாவமும் உங்களை சேராது, அந்த புண்ணியமும் உங்களை சேராது. முதல்ல பாவமே செய்ய முடியாது. இறைவன் பேரை 100% உணர்ந்துட்டிங்கன்னா பாவம் வராது, உங்களால் பண்ண முடியாது. எழுதி தரேன் நான், பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா இறைவன் நினச்சிட்டிங்கனாவே அது தப்பாகவே போகவே போகாதுங்க. 100% சொல்கிற போகாது. நான்ற தன்மையில் பண்ணும்போது தான் எனக்கு வேணும், எனக்கு அவசியம், திருடணும், வைக்கணும், என்னை சேஃப்டி பண்ணிக்கணும்னு சொல்லி போகுமே தவிர இறைவன் என்று சொல்லும்போது உங்களால் தப்பு பண்ணவே முடியாது. நீங்கள் பண்ண மொத்த தப்பு காரணத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்க. புரிஞ்சுக்குங்க. நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம், நல்ல நீங்கள் அழகாக இருக்கலாம், நல்ல காரில் வரலாம், நல்ல வீடு வச்சுருக்கலாம், நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம், நல்ல குழந்தைகள் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் இன்னும் மனவேதனையில் தான் இருக்கீங்கன்னு. ஏன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் மன நிம்மதி யாருக்கும் வந்துடாது. மன நிம்மதின்ற ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும், முதல்ல உங்களுக்கு மைண்டு ஸ்டெபிள் ஆகிடும். உங்களுக்கு எதை கண்டு முதல்ல கலங்க மாட்டீங்க. மலை போல் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் பனி போல் விலகி போகும். எப்போ இறைவன் என்னைய பார்த்து பாருன்னு நம்புகிறப்போ வருமா அந்த நம்பிக்கை? வருமா? கொண்டு வந்துடலாமா? கொண்டு வரணும். நீங்கள் அப்படி கொண்டு வராமலாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் மேஜிக்காக நடக்கும், ட்ரஸ்ட் மீ, பெரிய பெரிய மிராக்கள்லாம் நடக்கும். நீ இறைவனை நம்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நீ இறைவன் நடத்தியே தீர்வாருன்னு நம்புங்க. 100% உங்களுக்கு அந்த நல்லது நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைலாம் காணாமல் போகும். கடைசி வரைக்கும் நம்புறானான்னு பார்ப்பாங்க. நம்பிட்டீங்கன்னா அந்த அந்த மேஜிக்கை பண்ணிடுவாங்க. இந்த நேரத்தில் சூரியன் உதிக்க வேண்டும். இப்படி சூரியன் உதித்தால் இத்தனை உயிர்களுக்கும் இத்தனை செடி கொடிகளுக்கும் அந்த சூரிய சக்தி செல்ல வேண்டும். அந்த சூரிய சக்தி சென்றால்தான் அது வளரும். அது வளரும் போது அதில் மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டும். அதில் தேன் ஊறும். அந்த தேனை வண்டு இல்லது தேனி எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கும் போது தான் இன விருத்தி ஆகும்ன்ற கோடிங்க நீங்கள் எழுதுனீங்களா? நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குன்னு நம்பினா தான் மனமே அமைதி பெறுது, இல்லாட்டினா ஃபோக்கஸ்டாலாம் உங்களால் முடிவு எடுக்க முடியாது. பெரிய பெரிய மிராக்கள்லாம் நடக்குங்க, நம்புங்க. நீங்கள் மந்திரம் சொல்ல தேவையில்லை. ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இறைவா இறைவா இறைவாவை வெறி கொண்டெல்லாம் சுத்த தேவையில்லை. நீங்கள் இறைவன் வந்து எப்படிப்பட்ட ஆளுக்கு தெரியுமா இன்னும் முக்கியத்துவம் கொடுக்குற. இறைவன் பேரை சொல்ல 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 இறைவன் புகழ் அறியணும். முதல்ல புகழ் உணரணும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இந்த உண்மையை இறைவனின் புகழை பேச பேச உனக்கு உன் கஷ்டம் விலகிருண்டான்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அவன் நம்ப மாட்டான் எடுத்தோன்னே. ஏன் இந்த நீ என்ன நம்பிட்டீங்களா இப்போ உடனே எல்லாத்தையும் நான் சொல்கிறத? அப்படித்தான் அவன் நம்புகிற அளவுக்கு அவனை பேச வைக்கணும். அவன் எந்த மதத்தில் இருக்கிறான்னு அதே மதத்துலேயே கும்பிட சொல்லுங்கள்.
அவன் எந்த கடவுளை கும்பிட்றானோ அதே கடவுளே கும்பிட சொல்லுங்க. நமக்கு இந்த கடவுளை தான் கும்பிடணும், காஞ்சி விஸ்வநாத சாமியை தான் கும்பிடணும், புத்தரை தான் கும்பிடணும், திருவள்ளுவரை தான் கும்பிடணும்னு கிடையாது. எந்த விஷயத்தை நினைக்கிறானோ அதையே கும்பிட சொல்லுங்க, அதுவே அவனுக்கு சீக்கிரம் அந்த அருளை கொடுத்து விடும். எல்லாருக்கும் அவனுக்கு கருணையா எங்கெங்கிருந்து எவர் எவர் கேட்பினும் அங்கங்கிருந்து அருள் அருட்பெறும். சொல்லி எவன் எங்கெங்கிருந்து என்னென்ன கேட்கிறானோ அவனுக்கு அங்கங்கிருந்து அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறார். கொடுக்குறாரா இல்லையா? அதை ஏன் நம்ம இன்னும் உணரலை? இப்போ பிரச்சனையே அதுதான். நமக்கு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. நமக்கு இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க, கேள்விப்படுறீங்களா நீங்கள்? நன்றி உணர்வோடு இரு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா எல்லாம் கரெக்டாக தாண்டா நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லு. அதுக்கு பேர் நன்றி சொல்கிறது கிடையாது. நன்றி சொன்னால் மட்டும் உங்களுக்குள்ளே நல்லது நடந்துடாது. உணரணும், எதை உணரணும், எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்குன்னு உணர்ந்தீங்கன்னா தான் முதல்ல உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பாடி மெக்கானிசம் இறையாக மாறும். திஸ் இஸ் கால்ட் ஆல்கெமிக்கல் ப்ராசஸ். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தான் யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேடும் இல்லை. இவன் கொஞ்சம் திரும்பிட்டானா போதும், ஆனால் திரும்ப மாட்டான், மறுபடியும் பணங்காசனே ஓடுறான். இவன் தம் பக்கம் திரும்பி தான் யாருன்றதை உணர்ந்து இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டானா, அவன் வேற வெளியில் கும்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. தான் உடல் தான் கோயில், தான் தான் இறைவன்றதான் உணர்ந்துருவான்னு எழுதுறார். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இறைவன் இறைவன் சொல்ல 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 உங்கள் உடம்பு ஃபுல்லாக எனர்ஜியாக மாறிட்டே வரும். இப்போ உங்களுக்கு பணங்காசு வந்தாவே என்ஜாய் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா மூச்சு வாங்காது, இழைப்பு ஆகாது, எந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்றதுக்குள்ளே போகலாம், அப்படின்றதுக்குள்ளே வரலாம் அப்படின்னா இந்த உலகத்தை எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? எப்படி குருஜி என்ஜாய் பண்ணுவீங்க? இதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கு, நடக்குமானு உங்களுக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது பட் இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா உங்களோட எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாயிரும். பட் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு வழி இதுதான், யோகம் தான் வழி. ஆரம்பத்தில் இந்த நிலையில் நீங்கள் தொடங்க வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், முதல்ல இறைவன் இறைவன் பேச பேச முதல்ல உங்கள் குடும்ப பிரச்சனை சால்வ் ஆகும், பொருளாதார பிரச்சனை சால்வ் ஆகும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஆரம்பத்தில் எல்லாமே சால்வ் ஆயிரும், அப்புறம் இறைவன் உங்கள் கூட நின்றுப்பார். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்குங்கிறார் திருவள்ளுவர். பொருள் இல்லாதவனுக்கு இந்த உலகம் கிடையாதுன்ட்டார். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இப்போ பொருளை சம்பாரிச்சுங்க, தப்பு இல்லை, வீடு வச்சுக்கோங்க, கார் வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பிடணும், இறைவன் பக்கம் திரும்பி அந்த பயிற்சியும் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். செஞ்சிடலாமா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.